வணக்கம் நண்பர்களே, இன்று ஒரு தகவல் 360 நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். நமது புதிய செயலியான ட்ரிப் கார்ட் 360 அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனை பிளே ஸ்டோரில் போய் உங்கள் செல்ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. டூரிஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். பொதுவாக நம்ம நிகழ்ச்சியில் ஏற்கனவே ரயில்வேக்கு உண்டான பல்வேறு வகையான செலவுகளை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டோமே, ரயில்வேல எவ்வளோ வருமானம் இருக்குங்கிறது சொல்லலையே அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்கான சந்தர்ப்பம்தான் இது. தமிழ்நாட்டில் உள்ள, அதாவது தென்னக ரயில்வேங்கிறது வந்து மிக பெருசு, அது கேரளாவும் உள்ள அடக்கியது தான் திருவனந்தபுரம் உட்பட. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள டாப் 20 ஸ்டேஷன்ஸ், முதல் 20 ரயில்வே ஸ்டேஷன்களில் பெற்ற வருமானம், சராசரியாக இந்த 2023-24 கிடைத்த வருமானம் என்ன அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம ரேங்க் பண்ணியிருக்கிறோம். இது ஸ்டேஷன் பெருசு சிறுசு அந்த பேச்செல்லாம் இதில் இல்லை, வருமானத்தின் அடிப்படையில் மட்டும் முதல் 20 ஸ்டேஷன்களை வரிசைப்படுத்தியிருக்கோம். அதை பற்றி இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. வருமானம் அடிப்படையில் 20வது இடத்துல இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் கும்பகோணம், இது பெற்ற வருமானம் பார்த்தீங்கன்னாக்கா 31.5 கோடி. 19வது இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டேஷன் என்ன பார்த்தீங்கன்னாக்கா தூத்துக்குடி, இது பெற்ற வருமானம் பார்த்தீங்கன்னாக்கா 33 கோடி. 18வது இடம் இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா செங்கல்பட்டு, இது பெற்ற வருமானம் பார்த்தீங்கன்னா 35 கோடி. 17வது இடத்துல இருக்கிறது வந்து அரக்கோணம் ஜங்ஷன், இது பெற்ற வருமானம் 42 கோடி. 16வது இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா ஜோலார்பேட்டை, இது பெற்ற வருமானம் 44 கோடி. 15வது இடத்துல இருக்கக்கூடியது திண்டுக்கல், 47 கோடி. 14வது இருக்க இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா விழுப்புரம் ஜங்ஷன், இது பெற்ற வருமானம் 48 கோடி. 13வது இடத்துல இருக்க வந்து தஞ்சாவூர், இது பெற்ற வருமானம் 49 கோடி. 12வது இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா நாகர்கோவில் ஜங்ஷன், இது பெற்ற வருமானம் பார்த்தீங்கன்னாக்கா 76 கோடி. 11வது இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா திருப்பூர், கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா அந்த திருப்பூர், வந்து பெற்ற வருமானம் பார்த்தீங்கன்னாக்கா 92 கோடி. இண்டஸ்ட்ரியல் சிட்டி அப்படிங்கிறத பற்றி அது வெளிக்காட்டு பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி நாகர்கோவில் ஜங்ஷன் 76, திருப்பூர் 92, ஈரோடு பார்த்தீங்கன்னாக்கா 100 கோடி. அப்புறம் சேலம் 9வது இடத்துல இருக்குது, இது 120 கோடி. ஆனால் ஆச்சரியம் பார்த்தீங்கன்னாக்கா திருநெல்வேலி 8வது இடத்துலேருந்து 131 கோடி ரூபாய் வருமானம் கட்டி கொடுத்துருக்கிறது. திருநெல்வேலி 8வது இடத்துல இருந்திருக்கு. அதே போல் 7வது இடம் பார்த்தீங்கன்னா காட்பாடி, 144 கோடி. திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் 6வது இடத்துல இருக்குது, அது பெற்ற வருமானம் பார்த்தீங்கன்னாக்கா 155 கோடி. 5வது இடத்துல மதுரை, இது பெற்ற வருமானம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 208 கோடி. 4வது இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா தாம்பரம், 234 கோடி. 2, 3, 4 கோடி. சார் இதெல்லாம் ஏன் சார், தாம்பரங்கிறது ஒரு பெரிய ஸ்டேஷனில் சின்ன ஸ்டேஷன் நினைக்கக்கூடாது. அந்த ஸ்டேஷனில் லோக்கல் ட்ரெயினுக்குள்ள வருமானம், டெய்லி வருமானம் பார்த்திங்கன்னா பல லட்சங்களை தாண்டும். ஸோ அதனால தான் இந்த சென்னையை சுற்றி உள்ள இடங்களுக்கு போகிற நிறைய வருமானம் வர்றதுக்கு ரெகுலர் எக்ஸ்பிரஸ் வருமானம் மட்டுமல்லாது அந்த லோக்கல் ட்ரெயின் வருமானமும் ரெகுலர் அதிகமாக இருக்கும். 3வது இடத்துல இருக்குது பார்த்திங்கன்னாக்கா நமது கொங்கு மண்டலத்தின் தலைமையிடமான கோயம்புத்தூர், இந்த கோயம்புத்தூர் பெற்றிருக்கக்கூடிய வருமானம் பார்த்திங்கன்னாக்கா 325 கோடி. நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும், எப்போவுமே இந்த கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், ஈரோடு, அப்புறம் ஜோலார்பேட்டை, காட்பாடி, இந்த இடங்கள் பூராமே அந்த வருமானத்தின் அடிப்படையில் ஃபஸ்ட்டு வர்றதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று இவைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு புறம் சென்னையோடு இணைக்கப்படுகிறது, இன்னொரு புறம் கேரளாவோடு இணைக்கப்படுகிறது, இன்னொரு புறம் பார்த்திங்கன்னாக்கா திருப்பதியோடு அந்த காட்பாடி வெள்ளுவெல்லாம் இணைக்கப்படுகிறது. ஸோ அதனால தான் 3 பக்கங்களிலும் இதற்கு வந்து போக்குவரத்து, மக்கள் புழக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே எப்பொழுதுமே வருமானம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டேஷன்கள்லேருந்து கேரளாவுக்கு போகக்கூடிய மக்களும் இந்த ஸ்டேஷன் வழி தான் போயாகணும், சென்னைக்கு போக வேண்டிய மக்களும் இது வழியாக தான் போயாகணும். அது மட்டும் இல்லை, இங்கே நீங்கள் திருப்பதி போகிற ரூட்டில், வடக்கு நோக்கி போகக்கூடிய ரூட்லையும் இந்த காட்பாடி வந்து தான் போயாகணும். ஆகினால இந்த ஊர்களில் வந்து எப்பொழுதுமே வந்து வருமானம் அதிகமாக தான் இருக்கும். எப்பொழுதும் போல் 2வது இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சென்னை எக்மோர், இது பெற்ற வருமானம் பார்த்தீங்கன்னா 564 கோடி. நம்பர் 1 டாப் லிஸ்ட்டில் இருக்கிறது சென்னை சென்ட்ரல், இந்தியாவின் மிக முக்கியமான பெரிய ரயில் நிலையங்கள் கொண்டான இந்த டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்னை சென்ட்ரல் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன் ஈட்டிய வருமானம் பார்த்தீங்கன்னாக்கா 1216 கோடி.
இப்போ இதுதான் வந்து நம்ம 20 இடங்களில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனுடைய வருமானம். ஆக மொத்தத்தில் இந்த தென்னக ரயில்வேயானது இந்த 2023-24 இந்த ஆண்டில் அது பெற்ற வருமானம் 12,020 கோடி தென்னக ரயில்வேலேருந்து வருமானம் ஈட்டியுள்ளது. சாரி, இவ்வளோ வருமானமா அப்படி கேட்டிங்கன்னாக்கா எவ்வளவு செலவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது இதை விட கூட தான் வரும். அதான் இங்கே விஷயம். இவ்வளோ வருமானம் இருந்தாலும் அதை விட பன்மடங்கு செலவு அதிகமாகும். ஏன்னா இந்தியன் ரயில்வேங்கிறது பொதுவான ஒன்று தான். எங்கேயாவது புது இடத்துல ஒரு புது ப்ராஜெக்ட் பத்ரிநாத் கேதார்நாத்துக்கெல்லாம் புதுசாக ட்ரெயின் ரூட் போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் 1,000 கோடிகள் செலவில் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த வருமானம் நமக்கு பார்க்குறதுக்கு பெருசாக இருந்தாலும் ரயில்வே என்பது வந்து ஒரு மிகப்பெரிய உலகிலேயே மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் ஒன்று நம்ம இந்தியன் ரயில்வே. ஸோ எந்த அளவுக்கு வருமானம் இருக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி செலவும் இருக்கிறதுங்கிறது உண்மை. அதாவது பொருளாதாரத்தில் ஒரு கேள்வி வரும், இந்திய நாட்டிலேயே மிக அதிகமான வருமானம் உடையது யார் அப்படி கிடையாதுனாக்கா இந்திய அரசாங்கம்தான். அதே போல் அதிகமான செலவு வரக்கூடியது யாருன்னு கிடையாது அதுவும் இந்திய அரசாங்கம்தான். இந்த வருமானத்துக்கேற்ப செலவும் இருக்கும் என்பது தான் உண்மை. நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இது பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிங்க. இது வரைக்கும் நம்ம நிகழ்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.